ஏமா ரொம்ப டல்லா இருக்க? வேலையில சேர்ந்து 2 மாசம் ஆச்சுமா. இதுவரைக்கும் ஒரு பாலிசி கூட கிடைக்கல. இப்படியே போனா இந்த வேலையில இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியலமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாலிசி கிடைக்கலன்னு ஏமா வருத்தப்படுற? அடுத்த மாசம் 2 பாலிசியா கிடைக்குமா? முயற்சி பண்ணா முடியாதது என்னமா இருக்கு? சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். எழுந்துரு. சார், நான் ஆர்ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கீதா பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நைட் ஃபோன் பண்ணிருந்தீங்களா? ஆமாங்க, பண்ணிருந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல இருந்தேன், அதான் உங்களை திட்டிட்டேன். மனசு கேட்கல, அதான் சாரி கேட்கலான்னு கால் பண்ணேன். பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே சார். ஒரு பாலிசி போடுறீங்களா? ஏற்கனவே என்கிட்ட 2 பாலிசி இருக்குங்க. அதனால என்ன சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கொஞ்சம் ரெஃபர் பண்றீங்களா? ஒரு பாலிசி போட்டா 30% எனக்கு கமிஷன் கிடைக்கும் சார். ஒரு பாலிசி போட நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% ஷேர் கொடுக்கறேன் சார். சரிங்க. தேங்க் யூ சார். சங்கர், இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது எடுத்திருக்கீங்க? அதுக்கெல்லாம் எங்க சார் நேரம் இருக்கு? அப்ப ஒரு பாலிசி எடுத்துடலாமா? என்ன சார், நீங்க ஏஜென்டா நீங்க? இல்லப்பா, தெரிஞ்சவங்க கேட்டாங்க, அதான். அப்படின்னா நீங்க சொல்றவங்களை ஏதாவது பாலிசி போட்டுலாம் சார். சரி சங்கர். ஓகே சார். ஹலோ கீதா மேடம். ஹலோ. ஹலோ, என்ன பண்றீங்க? ஐயோ, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணல நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. ஆமா, மதியானம் பேசிட்டு இருக்கும்போது ஏன் ஃபோனை கட் பண்ணீங்க? அதுவா, சைட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அச்சச்சோ, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சரி, உங்க இன்சூரன்ஸ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது ரொம்ப டல்லுங்க. நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு பாலிசி தான் பிடிச்சிருக்கேன். அப்படிங்களா? சரிங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? என்ன கேளுங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? நானா? நீங்க ஜோதிகா போல தான இருப்பீங்க. ஜோதிகாவா? நான் ஜோதிகானா, நீங்க சூர்யாவா? சரிங்க, நீங்க எப்படி தாங்க இருப்பீங்க? ஏங்க, நான் என்ன மாதிரி தாங்க இருப்பேன்? அப்படியா, நீங்க எப்படி இருப்பீங்க நான் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல உங்க போட்டோ அனுப்புங்க, உடனே சொல்லிடுறேன். போட்டோவா? அனுப்பணுமா? அதெல்லாம் வேண்டாங்க, நாம நேர்லயே மீட் பண்ணலாமே. ஓகே, மீட் பண்ணலாமே. கீதா, போன்ல யாருமா? ஃப்ரெண்டுமா. டைம் ஆயிச்சு இல்ல, சீக்கிரம் தூங்குமா. சரிமா. யாருங்க? அம்மாங்க. ஓஹோ, அப்போ எப்போ மீட் பண்ணலாம்? நாம இந்த வீக்கெண்ட்ல மீட் பண்ணலாமே. ஓகே, குட் நைட். குட் நைட், டேக் கேர். இந்த அவசர உலகத்துல சுயநலமா வாழ்ற மக்கள் மத்தியில நம்ம தம்பி வெற்றி இன்ஜினியர் உங்க மேல அக்கறை வச்சு தொழிலாளர்களாகிய உங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்னு கேட்டாரு. அதுக்காக முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி திட்டத்தின் மூலம் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடலாங்களா சார்? சார், ஃபர்ஸ்ட் யார் சார்? முருகேசன். இப்பவே பணம் கொடுத்துருவீங்களா? அவசர பண்ணாதே, அவசர கொடுங்க. அதுக்குள்ள என்ன பல வருஷம் ஆகும், இப்பதான் ஃபார்ம் ஃபில்அப் பண்றேன். கோப்பா பேர் என்ன? ஆறுமுகம். உன் பேரு? முருகேசன். மாமா பேரு மயில்சாமி. அதெல்லாம் தேவையில்லை, அட்ரஸ் எல்லாம் அன்னைக்கு கொடுத்த சேம் தான். ஃபார்ம் எல்லாருக்கும் இருக்குல்ல? எல்லாருக்குமே இருக்கு சார், எக்ஸ்ட்ரா எடுத்து சொல்லியிருக்கேன். நன்றிங்க. வணக்கம். வெளியம்மை, வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. வணக்கம். உங்க பேருமா? வெள்ளியம்மை.
போய் உட்காந்து இந்தாப்பா கொடுத்ததெல்லாம் 6 ரூபா வச்சு. பிரியா, இந்த ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடு. ஹலோ கீதா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா உண்மையாவே 100 பாலிசி போட்டுட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க டெய்லி என் கூட போன்ல பேசினாலே போதும். இல்லங்க, உங்களை நேர்ல பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேங்க. என்ன கொடுக்க போறீங்க? அத நீங்க நேர்ல பார்க்க தானே போறீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ். ஹலோ 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 கீதா. ஹலோ வெற்றி சார், எங்க இருக்கீங்க? நான் சைதாப்பேட்டை பிரிட்ஜ் கிராஸ் பண்ணிட்டேன், இன்னும் 5 மினிட்ஸ் வந்துடுவேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நானும் வள்ளுவர் கோட்டம் தாண்டிட்டேன், இன்னும் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஓகேங்க. என்ன எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன்னு சொன்னார்ல அவர், என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே அவரை கண்டுபிடிச்சிடுறேன். ஹலோ சார், நான் மேஸ்திரி பேசுறேன் சார். எங்க சார் இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க. சைட்ல எம்டி தவறி விழுந்துட்டார் சார், உடனே வாங்க சார். சரி, நான் வரேன். ஐயோ, கீழே விழுந்துட்டாலே, என்னாச்சுமா? எழுதுமா, எங்கடா பார்த்துட்டு வர? அறிவில்ல உனக்கு? பொண்ணுங்களை இடிக்கிறதுக்குனே வரானுங்க போருக்கு பசங்க, இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. மச்சி, நேத்து போனியே, என்னடி ஆச்சு? அவர் வரவே இல்லப்பா. ஃபோன் பண்ண ஹலோன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சு, அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன தாண்டி பண்ணலான்னு இருக்க? அதான்ப்பா, ஒண்ணுமே புரியல. மாமா வீட்டிலேருந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மச்சி, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மேரேஜுங்கிறது பெரிய விஷயம்டி. உன்னை தேடி ஒரு நல்ல லைஃப் வருதுன்னா அதை ஏன் நீ மிஸ் பண்ற? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு மாடி நீ இப்படி பேசுற? மச்சி, எனக்கு என்னமோ நீ உங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் நல்லதுன்னு தோணுதுடி. யோசிச்சு முடிவிடுடி, நான் வரேன்டி. கஷ்டப்படுறது மேலே சிறே.
எனக்கு கல்யாணம் கண்டிப்பா வந்துருங்க எல்லாரும். ஓகே தீபா கண்டிப்பா வந்துருங்க வரணும் சரியா? இந்தாங்க. ஓகே ராதா கண்டிப்பா ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துறேன் மேடம். கிருஷ்ணமூர்த்தி அண்ணா எனக்கு கல்யாணம் கண்டிப்பா ஃபேமிலியோட வரணும். குழந்தைகளையும் சேர்த்து கூட்டி வந்தற மேடம். வெற்றி சார் வர்க் பண்ற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியும் மேடம். அவரையும் இன்வைட் பண்ணனும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? வரேன் மேடம். உங்க கூட வரமையா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? வெற்றி சார் பார்க்கணும் சார். முட்டா பேர உனக்கு மணல் ஜெல்லி வேணும்னா என்கிட்ட கேட்டுதானே இதான் முடிவு கேட்கணுமா? அதெல்லாம் இல்ல சார், பர்சனலா பாக்கலாம்னு வந்தேன். வேலை செய்யற சைட்டுக்கு போய் வெற்றி சார் கேட்டோம், அவர் இங்க வரல, அடையார் சைட்ல இருப்பாரு, அங்க போய் கேளுன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். இங்கேயும் வரல அங்கேயும் வரலங்க, வேற எங்க போயிருப்பான்? அது உங்களுக்கு தானே சார் தெரியும். சார் அர்ஜென்டா பாக்கணும் சார். எங்க சார் பாக்கலாம்? ஏய் அவர் வீட்டு போனா பாக்கலாம்டா. வீடு எங்க சார்? ஏய் இங்க பாரு, நேரே போறேன்டா. பீச்சாங்காய் பக்கம் போன உடனே ஒரு பெரிய பாலம், அது அடியில போன போத்துக்கோ கேக்கியா. அங்க ஒரு பெரிய தெப்பகுளம் இருக்கும், அந்த தெப்பகுளத்தை ஒரு சுத்தி சுத்தி வந்தா சோத்துக்கு பக்கம் ஒரு தண்ணி டேங்கு, அது பக்கத்துல ஒரு வெப்பமரம், அதுல இருந்து ரெண்டாவது வீடு. சுருக்கமா சொன்னா அடையார்ல இந்திரா நகர்டா. அடையார்ல இந்திரா நகர், அத அப்பவே சொல்லிருக்கலாமே சார். நன்றி சார், வரேன் சார். இது யாருன்னு சொல்லியே? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலை என்ன? அதை பாரு. என்ன இப்படி கோபப்படுறான்? வீட்டுக்கு போட்டுருவோம், ஊர்ல இருக்க ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டுருவோம், பொண்டாட்டிக்கு போட்டுருவோம், போறக்க போற குழந்தைக்கு போட்டுருவோம், ஹெல்த்துக்கு போட்டுருவோம். சொல்லுங்க எதுக்கு போடணும் சொல்லுங்க. போட்டுருவோம். உங்க மண்டைக்கு எது போடுவீங்க? மண்டைக்கு என்ன போடுவோம்? என்னதான் போடுவோம்? ஏமா இந்த மாதிரி விவகாரமான ஆளை கூட்டு போனா இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, கதவை தட்டி கேட்டா பிச்சை கூட போட மாட்டாங்க சார். நான் இன்சூரன்ஸ் கீதா சார். ஆமா சார். இன்சூரன்ஸ் கீதா? நீங்க தானே? நீங்க முதல்ல செல்ல வேணாமா? இப்ப சொன்னீங்க பாத்தல நினைக்கிறீங்க. பாத்தீங்க பாத்தீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உன்னைய பார்த்ததுல எனக்கு பயங்கரமான சந்தோஷமா. இந்த வெற்றி பையன் எப்ப பார்த்தாலும் கீதா கீதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். தூக்கத்துல கூட கீதான்னு உணங்குறானான்னு காதை வச்சு கூட கேட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், ஒரு மக்க மனுஷனை கால்ல கையில மிதிச்சா அம்மா அப்பா தானே கத்துவாங்க. ஆமா. ஆனா இந்த வெற்றி பையன் எது நடந்தாலும் கீதா கீதான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த புள்ளைய பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க பாத்துக்கங்க. சரிம்மா இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவரை பாக்கணும். எங்க இருக்காரு? அவரா மேல இருக்காரு. ஓகே இருமா. மேல இருந்தாரு, இருப்பாரு. இப்ப எங்க இருக்காரு? இப்ப எங்க இருக்காரு சார்? இப்பயா உள்ள இருக்காரு. எனக்கு கல்யாணம் சார், வெற்றி சார் கிட்ட இந்த இன்விடேஷன் கொடுத்துருங்க. யாருக்கு மேரேஜ் சொல்றமா? வெற்றி சார் கிட்ட கொடுத்துருங்க சார், நாங்க வரோம். வரலையா கிருஷ்ணமூர்த்தி? இல்ல மேடம், வேணும். இந்த கலெக்ஷன் இருக்கு, இப்படியே போய் வாங்கிட்டு வந்து மேடம். மேடம் அந்த பேக் கொஞ்சம் எடுங்களேன். பேக்கா? வரேன். நீங்க கிளம்பி
ஆட்டோ 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 அண்ணே அண்ணே கொஞ்சம் எடுத்துக்கண்ணே அண்ணே அண்ணே என் வண்டியில பெட்ரோல் திந்து போச்சு கொஞ்சம் வர பங்கு ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ் பின்னாடி ஆள் இருக்காங்கப்பா கேட்டு சொல்லுங்கண்ணே ப்ளீஸ் மேடம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகணுமா விட்டுலாமா சரிங்க ஏத்துக்கோங்க ஆ வாங்க சார் ஏண்டா மாப்பிள்ள எப்படா வந்து எப்படா இருக்க சரி எங்கடா இப்ப அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க கீதாவை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன் மாமா இன்னைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்ல போறேன் இல்ல மாப்பிள்ள அவளே உன்னை பார்க்க வந்தா தெரியுமா என்னமாமா சொல்ற கீதா வந்தாளா என்ன சொன்னா என்ன பத்தி நீ கேட்டாலா ஆமா மாப்பிள்ள கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா அவ உனக்குன்னே பிறந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தா மாப்பிள்ள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இத உங்ககிட்ட கொடுக்க சொன்ன மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள செய்யறது இப்படி ஆயிடுச்சே உன்னோட எத்தனை நாள் கனவு உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கியா காதலிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டாயின்னு வச்சுக்க காதல்ல எந்த உசுரும் போகாதீ எந்த ஒரு உண்மையான காதலனும் தன் காதலி நல்லா இருக்குன்னு நினைப்பான் அவ கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான் அப்படி நினைக்கிறவன் மனுஷனே இல்ல மனித மிருகம் மாப்பிள்ள அவ கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா போகணும் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி அவ கையில கொடுத்துட்டு மனசார வாழ்த்திட்டு வந்துறியா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் நல்லதுதான் நடக்கும் Wish you a happy married life. நீங்க தான் வெற்றியா? ஆமாங்க. எங்க போயிருந்தீங்க? உங்க ஃபோன் கால்க்காக பீச்சில் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? கீதா, நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை மாட்டிட்டேங்க. அதான் அன்னைக்கு வர முடியல. வெற்றி, ஒரே வார்த்தை நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருந்திருப்பேன். நான் தான் சொன்னேன்ல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அதான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல கீதா பண்ணிக்கிறாங்க
சார் சார் டோர் போ அடிப்பட்டவர் யாருன்னு தெரியுமா? சரியா தெரியல சார். பில்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சொல்றாங்க சார். அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்றேன் சார். டே டே குயிக் இமிடியேட்லி. ஹலோ தலைப்பு யாரும் கூட்ட போறாதீங்க. ப்ளீஸ் மூவ் 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 போங்க போங்கமா. சீதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ அண்ணா வரல? அவர் காலையில கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா வந்துருவல்ல. அக்கா ஒரு அங்கிள் உங்ககிட்ட இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க. டி வாடி. அடையார் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுறேன். உங்களுக்கு வெற்றி தெரியுங்களா? தெரியும் சார். அவருக்கு நீங்க என்ன வேணும்? ஃப்ரெண்ட் சார் என்னாச்சு? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடையாளுக்கு எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல அவர் ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போயிட்டு இருக்க. இந்த விஷயத்தை அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்களா? சரிங்க சார். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? யாருக்கு? அவங்க வீட்டு நம்பர் கிடைக்கல சார். அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அவங்க வீட்டுக்கு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க சார். ஓகே குட் சார். நான் என்கொயரிக்காக ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ப்ரொசீட். சார் எங்க இருக்காரு? உள்ள ஐசியூல. நேரம் ஆச்சுமா? பேஷண்ட பாத்துட்டீங்களே, கிளம்புங்க.
கீதா மாப்பிள்ளை.